தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மத்திய அரசோட ஒரு புதிய வேலைவாய்ப்பு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிடுங்க. BEML Limited, a Government of India Undertaking அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து எக்ஸிக்யூட்டிவ் பணியிடங்கள் வந்திருக்குங்க த்ரூ ஓப்பன் ரெக்யூர்மெண்ட்டில். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாபோட அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, மறக்காமல் நீங்கள் முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் ரெக்யூர்மெண்ட்டில் எடுக்கிறாங்க. ஸோ இந்த BEML லிமிட்டடை பொறுத்தளவுக்கு இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வரக்கூடிய ஒரு யூனிட்டுங்க. ஸோ இவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸில், ஏரோஸ்பேஸில், ரயில்வே அண்டு மெட்ரோவில், பவர் அண்டு மைனிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டில் இருக்க முக்கியமான எல்லா துறையிலையுமே இவங்க பணியாற்றியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டாக அவங்களே குறிப்பிட்டிருக்கிறது, இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின்ஸு, மெட்ரோ ரயில் கோச்சஸ் எல்லாம் இவங்க தான் பில்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் நிறைய பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டால் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் HR கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் ராஷ்டிர பாஷா, அசிஸ்டன்ட் மேனேஜர் ராஷ்டிர பாஷா, அஃபிஷியல் லாங்குவேஜெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா இதுக்கெல்லாம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம செக் பண்ண போகிறது இந்த அட்மின் ஆஃபீஸர் Grade 1 போஸ்டிங் மட்டும்தான். மொத்தம் நமக்கு 30 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் கிராஜுவேட் வந்து ஏதாச்சும் ஒரு டிசிப்ளினில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு கிளாஸ் டிகிரி எந்த டிசிப்ளினில், எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக ஒரு 30 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 இயர் வந்து ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 இயர் இருக்கும். 1 இயர் உங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில், ஸ்டோர்ஸில், ஃபினான்ஸில், லீகல் HR, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸில் போஸ்டிங்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 18-27 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அப்பர் ஏஜ் லிமிட்டு. இதுவே நீங்கள் SC/ST கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ 32 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி OBC கம்யூனிட்டி வந்து 30 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. BC, MBC, DNC, BCM, DNT எல்லாருமே இந்த OBC கேட்டகரிக்கு கீழே தான் வருவீங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கர்நாடகா, அதுக்கப்புறம் கேரளா, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஆஃபீஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் வந்து தமிழ்நாட்டில் சென்னையிலையும் இருக்குது. ஸோ சென்னையிலையும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்னை மட்டும்தான் இருக்கும்னு நான் சொல்ல வரலங்க, கர்நாடகா, கேரளா, சென்னை மூணு இடத்துல உங்களுக்கு எங்கே வேணால் இருக்கலாம். ஸோ இதற்கான செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சு தாங்க செலக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பேசிக்காக இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் ஆப்டிடியூடு, ஜென்ரல் அவேர்னஸ்னு க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. டெஸ்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்தாலும் கேரளாவில் இருந்தாலும் நீங்கள் பெங்களூரில் போயிட்டு எக்ஸாம் மட்டும் எழுதிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து உங்களுக்கான பேஸ்கேல பொறுத்தளவுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், 30,000 120,000 வரைக்கும் உங்கள் பேஸ்கேல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட உங்களோட அலவென்சஸ் எல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 54,650 உங்களோட கிராஸ் சேலரியாகவும் உங்கள் கையில் வந்து 48,933 சேலரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த போஸ்டிங்ஸ்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, BEML இந்தியாவோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தாங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 2 நாள் தான் டைம் இருக்குது. 27/12/2023 வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உடனே போயிட்டு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஃபீஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஃப்ரீயாக அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக கூட அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தவிர இதில் அப்ளை பண்ணும்போது டவுட்ஸ் வந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த PDFஓட எல்லா லிங்க்குமே இருக்குது, நீங்கள் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.